வணக்கம். மை நேம் இஸ் அரவிந்த். ஐ எம் ஃப்ரம் ஏடிஎஸ்எஸ் ஆக்டிவ் டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம். ஆக்டிவ் டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம் மை கம்பெனி நேம். ஐ எம் ஒர்க்கிங் எஸ் ஏ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2003 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் மெயின்லி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பர்கர் அலாரம், அந்த இன்ட்ரூஷன் அலாரம் நாங்கள் சொல்லுவோம் ஜென்ரலாக. அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின்லி அதை தான் ஃபோக்கஸில் இருக்கோம். அண்ட் ஆல்சோ சிசிடிவி, பயோமெட்ரிக், ஆக்சஸ் கண்ட்ரோல், அதில் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஜென்ரலாக சொல்லணும்னா எங்கள் கம்பெனி பற்றி தான். என்னோடய பேர் கணேஷ். நான் ஆக்கி டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனியில் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி ஒரு சொன்னாப்பில் 2013 ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 13 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மெயினாக நாங்கள் 2003 ஓப்பன் பண்ணி 13 வருஷத்துக்கு மெயினாக நாங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம் அதெல்லாம் பற்றி அவேர்னஸ் மக்களை க்ரியேட் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிறோம். பர்கர் அலாரத்தை மேனுஃபேக்சரிங் நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். மேக் இன் இந்தியா கீழே நாங்கள் பர்கர் அலாரத்தை இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவில் நாங்கள் தான் மெயினாக அதிகமாகவும் இது பண்ணிகிட்ருக்குறோம். மேக் இன் இந்தியா கீழே அதுக்கு பின்னாடி தான் மேக் இன் சவுத் இந்தியான்னு சொல்லி நாங்களே ஒரு இது ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே நாங்களாக பண்ணிகிட்ருக்குறோம். எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அசோசியேஷன் இசாய் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை எங்கள் கம்பெனியோட சிஇஓ நந்தகுமார் அவரே ஓப்பன் பண்ணி அவரே இதாகி பிரசிடெண்ட் ஆகி இப்போ இந்தியாவில் உள்ள எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயி இந்த கம்பெனி எல்லாத்தையும் அதை இணைச்சி ஒரு அசோசியேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதான் இது ஸ்டார்டிங்காக அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணதே பர்கர் அலாரத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக தான். பட் இந்த எக்கனாமிக்கல் வைஸாக வர நிறையா பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக தான் சைடில், அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறத மித்த எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட நோக்கம் ஸ்டார்டிங்கிலேருந்தே பர்கர் அலாரத்துக்காக மட்டும்தான் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணது. மற்ற ப்ராடக்ட்ஸுங்கிறது வெளியிலேருந்தும் சொல்ல முடியாது. அது கூட இந்தியா ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். சைனா ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கேமரா அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இன்னும் இந்தியாவில் வரல. அதுக்கான கம்பெனிஷனும் ஓப்பன் பண்ணப்படல. அதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் இதிலேருந்து வாங்கிட்டுருக்குறோம் வெளிநாட்டிலேருந்து. மித்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் நம்ம சவுத் இந்தியாவில், அதாவது பெங்களூர் இந்த ரீஜியனில் தான் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட். இது வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படலை. நாங்கள் படிக்கிறப்பையும் இந்த மாதிரி ஒரு இது ஏற்படுத்தி கொடுக்கல யாரும். எங்கள் கம்பெனி இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன லெவல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பெரிய லெவலில் இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் படிக்கிறப்பயே அவங்களுக்கு ஒரு விஷயம் சின்னதாக தெரிஞ்சிச்சுன்னா அது பின்னாடி பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு. சின்னதாக அவங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை பற்றின அவங்க கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் அவங்க வருவாங்க நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க கம்பெனியால் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அவங்கவுங்க ஐடியாவை வச்சு அவங்கவுங்க முன்னேறினா தான் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற கம்பெனி வந்து 200 எண்ணிடலாம். அதில் வந்து நம்ம கோடான கோடி இந்தியா மக்களுக்கு வந்து வேலை தரணுங்கிறது சாத்தியமே கிடையாது. நம்ம இருக்க நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கும். ஆமாம் அதை நம்ம எவ்வளோ தயாராக இருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேறு வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த கோர்ஸ் படிச்சுட்டா போதும், இந்த கம்பெனியில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்றாங்க. அவங்க மறைமுகமாகவே இன்னொருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கிறங்கிறது மறந்துட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். கம்பெனிகளை என்ன பண்ணுது, ஒரு அடிமையாக தான் முடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு இது தெரியுமா, எனக்கு வந்து வேலை பாரு, நான் உனக்கு சம்பளம் தரேன், அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. தவிர உங்களுக்கு ஐடியாவை அவங்களுடைய அது என்ன சொல்கிறது யோசிக்கும் திறனை வந்து அதை மட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது எல்லா கம்பெனியும். நீங்கள் எப்போ புதுசாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ தான் இந்தியா வளரும், நீங்களும் வளர முடியும்.
காலேஜ் இது எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. நாங்கள் படித்தப்பெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் கூட எங்களை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது வந்து இந்த இன்டராக்ட்னு சொன்னீங்களே, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு. காலேஜ் சொல்லப்போனால் நல்லா நீட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு நல்லா ஃபுட்டு நல்லா ஃபெசிலிட்டி நல்லா தெரியும், நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். வெறும் புக்ஸை மட்டுமே படிச்சுட்டு எல்லோரும் ஜீனியஸ் ஆக முடியாது, கொஞ்சம் அளவுக்கு படிக்கிறத அப்படியே ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் அவங்க ஜீனியஸ் ஆக முடியும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்லணுன்னா அதான் மெயினாக எல்லா வேலையில் என்னென்ன வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அது போக இந்த மாதிரி தொழில் முனைவராக அவங்க ஆகணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் சக்ஸஸ் பண்ணணும். அவங்க ஃபீல்டு இன்ஜினியரிங்கில் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன லெவலில் போகாமல் இப்போ அவங்க படிக்கிற லெவலுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக என்னென்னலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்காக ட்ரை பண்ணி அதுக்காக அவங்கள வளர்த்துக்கிறப்ப அவங்க நாலேஜும் கெயின் ஆகும், அதே சமயம் நாட்டுக்கு நல்லது. Thank you.